கோவை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் நேற்று இரவு 9 மணி அளவில் உலாவந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த தோட்டத்தில் தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளதை அடுத்து அப்பகுதியில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வனத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை ஆனைக்கட்டி மாங்கரை மலைப்பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளன. இவைகள் அவ்வப்போது மலையடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போது தடாகம் பகுதியில் கடந்த 1 மாதமாக சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை மற்றும் கூட்டமாக வரும் யானைகள் அப்பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது என்று விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அதன்படி நேற்று இரவு கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் 9 மணி அளவில் உலாவந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த தோட்டத்தில் தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. யானை உலாவந்ததை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்கள் மற்றும் மரங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானை கூட்டத்தை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்.